நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்டார் உங்களோட நிகழ்ச்சியில் நம்ம இன்டர்வியூ பண்ண போகிற ஒரு ஸ்பெஷலான பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் சிங்கரில் எல்லாருடைய மனசையும் கவர்ந்த தேஜஸ்ரீ தான் இன்னைக்கு நம்ம வந்து இன்டர்வியூ பண்ண போகிறோம். வணக்கம், வெல்கம் டு தி ஷோ தேஜஸ்ரீ. எப்படி இருக்கீங்க தேஜு? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன்டா. ரொம்ப அழகா பேசுறீங்க. தேஜுவோட அப்பா அம்மாவும் இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க சார். உங்களோட பேரு? ஓகே, உங்களோட பேரு மேம்? ஓகே, தேஜஸ்ரீ, ஸ்ரேயாஸ்ரீ. ஓகே, சூப்பர். ஓகே, அண்ட் தேஜ சொல்லுங்க, நீங்க எந்த வயசுல இருந்து பாட ஆரம்பிச்சீங்கடா? அட் வாட் ஏஜ்? ஓ வாவ், 2.5 இருந்து தேஜ் குட்டி வந்து பாடிட்டு இருக்காங்க. அண்ட் சிங்கிங் வந்து நீங்க முன்னாடி இருந்தே வந்து 2.5 இருந்தே கத்துக்கிட்டீங்களா, இல்ல 2.5 இருந்து நீங்களா வந்து கேட்டு கேட்டு பாட ஆரம்பிச்சீங்களா? ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவங்க வந்து இருந்துட்டு, அவங்க சொல்ற ஒரே வார்த்தை அம்மா மட்டும் தான் சொல்லுவாங்க எப்போதுமே. அம்மா அம்மாவை தான், மத்தது எல்லாமே வந்து கைகையில தான் இருந்தது. பாட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. அப்ப வந்து பேஜ் வந்து பாட்டு கேட்டுட்டே இருந்தா அந்த இடத்துல பாட்டு வரணும், பாட்டு வரல. சோ டக்குன்னு என்ன பண்ண, ஷீ ஸ்டார்டட் சிங்கிங் தட் சாங். அந்த பாட்டை வந்து ஃபில்அப் பண்ண ஆரம்பிச்சுட்டா. நாங்க கார் ஓட்டி நாங்க எல்லாரும் பேசிட்டு போயிட்டு இருந்தோம், பேஜ் பாடிட்டு இருக்காங்கிறது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நாங்க ரியலைஸ் பண்ணோம். ஏதோ ஷீ வாஸ் சிங்கிங் ஆக்சுவலி. அவ பாட்டு வர்ற இடத்துல பாட்டு வரல, அதனால தான் வந்து பாடிட்டு இருந்தா அந்த பாட்டு. நாங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியாயிட்டு பாத்துட்டு இருந்தோம். அப்ப அந்த சாங் வந்து ஷீ ஸ்டார்டட் சிங்கிங். தென் இமீடியா வீட்டுக்கு வந்து காரை ஓட்டி இறங்கிட்டு கொண்டு போய் வீட்டுல இருக்க வேற சில கரோக்கி ட்ராக்ஸ் எல்லாம் நிறைய கேட்ட பாட்டோட கரோக்கி ட்ராக்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தா ஷி ஆக்சுவலி சிங்கிங். அப்பதான் ஒண்ணு சொன்னோம், நாங்க வந்து டாக்டர் செக்அப் முடிச்சுட்டு அவ ஏன் பேசல எப்படி பேசலாம் அனலைஸ் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டு அந்த நேரத்துல அவ ஆக்சுவலி பாடிட்டு வந்துட்டு இருந்தா. சோ ப்ராப்ளி அவ அதுக்கு முன்னாடியே பாடிட்டு இருக்காளா எங்களுக்கு தெரியல. அன்னைக்கு நாங்க கெஸ்ட் பண்ணோம், சோ இது பாட முடியுது போல இருக்குன்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறம் நாங்க வந்து அவளை குட்டி குட்டியா பாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென் வி ஆக்சுவலி புட்டர் இன்டு அந்த மாதிரி பாட்டு. ரெண்டரை வயசுக்கு வந்து தேஜுக்கு நீங்க கம்யூனிகேட் பண்ண முடியாது, தேஜு பேசுறது உங்களுக்கு புரிய வைக்க முடியாது, அவ பேசுறது நமக்கும் புரியாது அவ்வளவா. ஏன்னா நாங்க கூடவே இருக்கிறதுனால ஒரு அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னப்ப நிறைய பாட்டு மட்டும் வீட்டுல போடுவோம், நிறைய பாட்டு மட்டும் கேட்கட்டும்னு சொல்லிட்டு பாட்டுலதான் வந்து கொஞ்சம் பேசவே ஆரம்பிச்சாரு. சோ அப்பதான் வார்த்தைகள் வர ஆரம்பிச்சது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் பண்ணலாம். சரி, நாங்க வந்து திருப்பி இதை ஒரு தெரப்பி மாதிரியே வந்து பாட்டை வந்து ஒரு தெரப்பியா வச்சுட்டு அப்படியே பேச வைக்கலாம் அப்படிதான் ட்ரை பண்ணிட்டு. பாட்டு வந்து ஒரு லைஃபே வந்து மாத்தி போடுற அளவுக்கு தேஜுக்கு வந்து பாட்டு வந்து கை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? அவ்வளோ பாட்டுல வந்து உங்களுக்கு ரொம்ப பிளெஸிங் இருக்குடா தேஜு ஃபியூச்சர்ல. உங்களுக்கு சூப்பர் சிங்கர்ல வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சூப்பர் சிங்கர்ல வந்து பிடிச்ச ஜட்ஜி யாரு? சூப்பர்டா, சூப்பர் சூப்பர். சோ சித்ரா அம்மா வந்து உங்களுக்காக வந்து ஏதாவது பாட்டு பாடி இருக்காங்களா சூப்பர் சிங்கர்ல? என்ன பாட்டு பாடி இருக்காங்க?
வெரி நைஸ், ரொம்ப அழகா பண்ணீங்க. ஓகே, ஸோ அந்த அந்த வாய்ஸ் வந்து அப்படியே மேட்ச் ஆகுது எனக்கு, அந்த பாட்டு கேட்குற மாதிரியே இருந்துச்சு, அவ்வளோ அழகா இருந்துச்சு நீங்க பாடினது. இப்ப வந்து ஆக்சுவலி இப்ப ரீசெண்டா சூப்பர் சிங்கர் 8 நடந்துட்டு இருக்கு இண்டஸ்ட்ரியில இருக்கிறத செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்துட்டு இவ்வளவு கூப்பிட்டுருந்தாங்க, அதாவது ஜூனியர் சூப்பர் சிங்கர் ஜூனியர். அப்ப வந்துட்டு அந்த சாங் பாடும்போது சித்ரமா வந்து ஜாயிண்ட் பாடுறது, நீ ஏதாவது சாங் பாடுறியா பிரியங்கா கேட்டாங்க, நீ ஏதாவது சித்ரமாக்கு ஏதாவது சாங் டெடிகேட் பண்றியா அப்படின்னு கேட்டாங்க. டக்குன்னு சிங்கிங் சாங் உடனே சித்ரமாவும் கூட சேர்ந்து பாடினாங்க. அது வந்து இட் வாஸ் கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட். அப்படியே ஏற்கனவே இட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் சூப்பர் சிங்கர் 6 நடந்திருக்கு ஜூனியர்ஸ்ல. பட் ஈவன் இப்ப வந்து இது வந்து இம்ப்ரோவ்டுவா நடந்தது, அதாவது நாங்க பிளான் பண்ணல, எங்களுக்குமே சிங் தட் சாங் அப்படின்னு அவ பாடும்போது சின்ன வயசுல இருந்தே தேஜு கூட இருக்கும் போது வந்து அந்த டிஃபிகல்டிஸ் என்ன என்னங்கறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? சோ சூப்பர் சிங்கர் மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் வந்து தேஜுக்கு கிடைக்கும் போது, இந்த குழந்தை வந்து இவ்வளவு நல்லா பாடுது அப்படிங்கறது தெரியும் போது, ஆஸ் அ பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு? அந்த ஃபர்ஸ்ட் ஆடிஷன் போய் பார்க்கலாம் தான் போனோம் நாங்க. ஃபர்ஸ்ட் லெவல்ல நாங்க கிளியர் பண்ணலாம்னு பார்க்கல, பட் ஷி சாங் வெல் அண்ட் ஷி கிளியர் ஃபர்ஸ்ட் லெவல் சார் 7 லெவல் கிளியர் பண்ண. அது ஒவ்வொரு லெவல் கிளியர் பண்ணும் போதுமே எங்களுக்கு அது அன்பிலீவபிளா தான் இருக்கும். ஏன்னா நாங்க இவெல்லாம் கோர்ஸ் பண்ணி நார்மல் கிட்டுக்கு பண்ற மாதிரி வி கேன் நாட் ஃபோர்ஸ் தேஜு டு லேர்ன் சம்திங் நியூ அண்ட் ரிப்ரொடியூஸ் சம்திங் நியூ. அவளுக்கு தெரிஞ்சது அவளோட கம்ஃபர்டபிள் இதுதான் அவள் பண்ண முடியும். ஸோ அதுலதான் நம்ம போய் அவளை கொண்டுட்டு வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அவ 7 லெவல்ல ஆடிஷன்ஸ் கிளியர் பண்ணி அந்த ஸ்டேஜ் அவ அந்த ஸ்டேஜ்ல அவ போய் பாடுவாங்கிறது எனக்கு ஹாவி ஃபாலோயிங் சூப்பர் சிங்கர் பாரு என்ன சொல்றது. இல்ல 6 அட்டன் பண்ணல, 12 நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இட் இஸ் அ ட்ரீம் ஸ்டேஜ் ஃபார் ஈவன் ஃபார் அஸ். நான் எங்களுக்குமே அது வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டம் தான். அந்த ஒரு பிரம்மாண்டமான ஸ்டேஜ்ல ஸ்டேஜுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுங்கிறது இட்ஸ் என்ன சொல்றது ரொம்ப பெரிய பிளஸிங் தான் அவளுக்கு. அண்ட் அங்க போனதுக்கு அப்புறமா அவளோட லேர்னிங் ஹாஸ் இம்ப்ரூவ்ட் அலாட் இன் மியூசிக் அதுலயும் அண்ட் இன் கம்யூனிகேட் ஜெனரல் சோசியல் இன்ட்ராக்ஷன் கம்யூனிகேஷன். அது வரைக்கும் அவளுக்கு வந்து அவ்வளவு வந்து இன்ட்ராக்டிவா இருக்க மாட்டான். ஷி காட் ஃப்ரெண்ட் அஹானாஸ் அவளுக்கு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க அங்க. ஸோ அதனால ஷி காட் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க அண்ட் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சா மத்த குழந்தைங்க எப்படி பிஹேவ் பண்றதுன்னு பார்த்துட்டு அதுல இருந்து ஷி ட்ரை டு பிஹேவ் லைக் தட். நினைக்கிறப்போ எங்களுக்கு ஒரு டெஃபினட் ஒரு ஒரு அவளுக்கு வந்து ஃபியூச்சரை வந்து பிளான் பண்றதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தது சூப்பர் சிங்கர். சோ மியூசிக் தான் அவர் கேரியரா நம்ம செட் பண்ணலாம்ங்கற ஒரு தைரியத்தை கொடுத்து. சூப்பர் சூப்பர். ஸோ சூப்பர் சிங்கர் செட்ல ஆங்கர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, யாரை பிடிக்கும், மாக்காப்பாவை பிடிக்குமா பிரியங்காவை பிடிக்குமா? ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்குமா? ஓகே. அண்ட் எஸ்பிபி சார் வந்து உங்க கூட வந்து ஸ்டேஜ் ஷேர் பண்ணி பாடினது வந்து எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எஸ்பிபி அங்கிள்? பண்ணல இவ ஏன்னா தனியா தான் அந்த பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிருக்கா. அந்த பாட்டு கத்துன்றது இந்த ஓபட்டர்ஃப்ளை சாங் வந்து இவ தனியா பாடுற மாதிரிதான் கத்துன்றிருக்கா. சோ அத வந்துட்டு சார் வந்து சடன்லி நான் ஓபன் ஐ வில் சிங் வித் ஹர் அப்படின்னப்போ எங்களுக்கு ஏதோ எப்படி சொல்லி புரிய வைக்கிறது சார் இஸ் கோயிங் டு சிங் வித் யூ, நீ வந்து அதுக்கேற்ற மாதிரி பாடுன்னு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது. பட் காஸ் கேட் ஷி சாங் இட் வெரி வெல் அண்ட் இட் வாஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி சார். சவுண்ட் செக் வந்து பாட்டு ரிஹர்சல் பண்ணுவோம்.
இந்த பாட்டு வந்து இப்ப பாடணும் அப்படின்னா இங்க நிப்பாட்டிக்கணும், அடுத்து அவங்க எடுத்து பாடுவாங்க அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி கரெக்டா பாடிட்டு அந்த பிஜிஎம் எல்லாம் வெயிட் பண்ணி எந்த பிஜிஎம்ல பாட்டு ஸ்டார்ட் பண்ணும். இப்ப சரணம் முடிக்கும் போது சாரோட லைன் இருக்குன்னா தேஜ் பிராக்டிஸ் பண்ணும்போது தேஜ் தான் பாடிருப்பா. சோ தேஜ் எடுத்துடக்கூடாது, ஏன்னா ரெண்டு பேர் சேர்ந்து பாடிடுவாங்க. அப்ப தெரிஞ்சிடும் இது வந்து பிராக்டிஸே இல்லாம டைரக்டா வந்து பாடுறாங்க தெரிஞ்சிடும். பட் அந்த ரெண்டு நிமிஷத்துல சார் வந்து அப்கோர்ஸ் பல மேட பார்த்து பெரிய ஜாம்பவான், என்ன நடக்க போதுனே தெரியாத ஒரு பக்கத்துல ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறதே எங்களுக்கு எல்லாம் அள்ளு விட்டுச்சு. டென்ஷன் ஜாஸ்தி ஆயிட்டாங்க, அவங்க பாத்துக்கிட்டே இருந்தாங்க தேஜ் எப்படி பாடுவா பாடுவான்னு. அவங்களுக்கு வந்து சார வந்து பார்க்காம பாடிட்டு இருந்தான் அவரை, ஏன்னா கேட்ட வாய்ஸ் அந்த பாட்டை பிராக்டிஸ் பண்ணும்போது தான் கேட்ட வாய்ஸ் அந்த வாய்ஸ் இப்ப பக்கத்துல நின்று பாடிட்டு இருக்கு. எனக்கு உசுரே உசுரே பாட்டு பாடுறீங்களா? உசுரே உசுரே சாங், உசுரே உசுரே சாங் தெரிஞ்சும் சூப்பர், தேங்க்யூ எனக்காக பாடினதுக்கு. கேட்டுட்டீங்க இந்த பாட்டு வந்து எப்பயோ ஒரு தடவை எங்கேயோ பாடி வச்ச ஒரு பாட்டு தான், பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி பாடாத பாட்டு. எனக்கு இப்ப சொல்லும் போதே எனக்கு பயந்துட்டு இருந்தேன், லிரிக்ஸ் சரியா ஞாபகம் இருக்குமா கேட்டுட்டீங்களே. அதெல்லாம் வந்து பிளெஸ்ஸிங் தான், லைக் அது அப்படியே வந்து அவங்களுக்கு மனசுல வந்து ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தேஜ் வந்து வீட்டில் இருக்கும்போது வந்து என்ன பிளே பண்ணுவா, என்ன பிளே பண்ணுவீங்க தேஜு, என்ன கேம் எல்லாம் பண்ணுவீங்க, என்ன விளையாடுவீங்க? நீங்க அக்கா கூட விளையாடுவீங்களா? ரெண்டு பேரும் ரோல் விளையாடுவாங்க, இவ வந்து இங்கிலீஷ் சாங்ஸ் பாடுறது, தேஜ் தமிழ் சாங்ஸ் அதுக்கு ஏத்த மாதிரி மெட்லி மாதிரி பண்றது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. தேஜுக்கு என்ன ஆக்ட்ரஸ் பிடிக்கும், யார் பிடிக்கும் ஆக்டர் ஆக்ட்ரஸ், யாருக்கு பாடணும்னு ஆசை உங்களுக்கு? ஓ சூப்பர் சூப்பர் கியூட், நீங்க குட்டி வயசு ஜோதிகா மாதிரி தான் இருக்கீங்க, குட்டி வயசுல ஜோதிகா. குட்டியா ஜோதிகா இருக்கும் போது இப்படிதான் இருந்திருப்பாங்க நினைக்கிறேன். இல்ல இல்ல டே 1 வந்து ஓபனிங் அப்ப ஜோதிகா மேமோட தான் நடந்துச்சு, சூப்பர் சிங்கர் ஷோ. சுவாமி பாடல் பாடுறீங்களா வியூவர்ஸ்க்காக? வெள்ளை போக்கல் உலகம் எங்கும் மலகவே, விடியும் பூமி அமைதிக்காக விடிகவே, மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விழுகவே, மலரே சோம்பல் முறித்து எழுகவே, குழந்தைக்கட்டுமே தாயின் கத கதப்பே, உலகம் விடியட்டுமே வெள்ளை சிறுமுத சிரிப்பின், வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலகவே, விடியும் பூமி அமைதிக்காக விடிகவே, அழக நிலவே கதவு திறந்து அருகில் வந்தாய், எனது கனவை உனது வெளியில்
ஒரு பாலைவனமாய் கிடந்தாய் என் பாதி உயிரை திருப்பி தருவே பறந்து வந்தாய் இந்த பாவை உன்னை சுமந்ததில்லை நான் தாயே. அழுவே தெரியாதன பொருது விரிநீரில வெனஞ்ச வனஹா கிடக்க திமிரும் புலிவாலையும் பொடிக்கும் ஒரு ஆம்பல பொலம்பும் பொருவாயிருக்க செவந்தி கோரா செவஞ்ச வீணாயிரை வாங்கி துடிச்சன வழியோட சொல்ல சொல்ல இனிக்குதா முருகா சொல்ல சொல்ல இனிக்குதா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரே சொல்ல சொல்ல இனிக்குதா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதா பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே உள்ளமெல்லாம் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதரா முருகன் என்றார் அழகன் என்று தமிழ் மொழி கூறும் அழகன் என்று குமரன் என்று மனமொழி கூறும் முருகன் என்றார் அழகன் என்று தமிழ் மொழி கூறும் அழகன் என்ற குமரன் என்று மனமொழி கூறும் உயிரினங்கள் ஒன்றையொற்று வாழ்த்திடும் போது உயிரினங்கள் ஒன்றையொற்று வாழ்த்திடும் போது அவன் உள்ளிருந்து வாழ்த்துவர் உன்னருள் என்றோ கண்டா உன்னருள் என்றோ முருகா சொல்ல சொல்ல இனிக்குதா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதா முருகா. சூப்பர் ஆசம் தேஜுக்குட்டி, நீங்க பாடும்போது கேக்க கேக்க இனிக்குது எங்களுக்கு, அவ்வளோ அழகா பாடுறீங்க. நான் இதுவரை கேட்ட சாங்ஸ்ல நீங்க உசுரே உசுரே பாடினது வந்து என்னோட ஃபேவரட். நீங்க பாடினதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் உசுரே உசுரே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, உசுரே உசுரே கேட்கும் போதெல்லாம் எனக்கு உங்க ஞாபகம் தான் வரும், உசுரே உசுரே சாங் கேட்கும்போது. அந்த பாட்டு ஜஸ்ட் லைக் தட் ஸ்கூல் முடிச்சிட்டு கிளாஸ் முடிச்சிட்டு வந்தாங்க வந்து சும்மா பார்லமென்ட் பாட்டு வச்ச பாட்டு தான். ஓகே, அதை நீங்க நோட்டிஃபை பண்ணி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு உசுரே உசுரே அவங்க பாடினது. எப்பவுமே தேஜிக்குட்டி யில் பி வெரி பிளெஸ்டு, பிளெஸ்டா இருப்பீங்க எப்பவுமே. ஓகேயா, கடவுள் காட் பிளெஸ் யூ. அண்ட் தேஜுக்கு என்ன ஃபுட் ரொம்ப பிடிக்கும் அம்மா பண்றது இல்ல? சூப்பர் சூப்பர், ரொம்ப எங்களுக்கு வந்து தேஜு ரொம்ப பிடிச்சிருக்கு.
தேஜு, இன்னும் நீங்க வந்து சூப்பர் சிங்கர் மாதிரியே நிறைய காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணோம், நிறைய மூவிஸ்ல வந்து தேஜு பாட போறீங்க இல்லையா? தேஜோட யூடியூப் சேனல் பத்தி சொல்லுங்க. யூடியூப் சேனல்ல என்ன நேம்ல வச்சிருக்கீங்க? யூடியூப் சேனல் நேம் வந்து தேஜஸ்ரீ தத்தா சேனல் நேம். அதுல வந்து ஒரு சீரீஸ் வந்து லவிங் யுவர் ஸ்டேஜ்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணோம். டெய்லி ஒரு சாங் போடுற மாதிரி, டெய்லி ஒரு சாங் போட்டு நாங்க வந்து ஓவரால் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி சாங் கிட்ட பிளான் பண்ணி பண்ணோம். ஆக்சுவலி ஒன் இயர் வந்து வித்தவுட் பிரேக் டெய்லி இந்த சாங் போடணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ 300 பாட்டு அப்படி பிளான் பண்ணி போட்டோம். இன் பிட்வீன் ரெண்டு விஷயம் நடந்தது. அதனால ஒரு சின்ன பிரேக் விடுது. போட முடியல பேச மத்தபடிக்கு வாட்டு கண்டினியூஸாவே போட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு வால் நட்சத்திரங்கள் சொல்லிட்டு ஒரு கேம் ஷோ, டாக் ஷோ மாதிரி, தேஜு அண்ட் ஹர் சிஸ்டர் ஸ்ரேயோ, ஸ்ரேயா அண்ட் அஹானா சூப்பர் சிங்கர்ல பாட்டு அஹானா பாலாஜி, இவங்க மூணு பேரும் சேர்ந்து அது ஒரு 10 எபிசோட்ஸ் பண்ணோம். அது வால் நட்சத்திரங்கள் சொல்லிட்டு ஆசம். வியூவர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாரும் தேஜஸ்ரீ தத்தா யூடியூப் சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு வந்து நம்மளால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை எல்லாரும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ டு எஸ்பிபி சார். இறந்தப்ப இது ஆக்சுவலி இந்த எல்வைடி நாங்க பண்ணிட்டு இருக்கும் போது அவர் இறந்தார். சோ இறந்த அந்த ஒரு நாள்ல வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்களுக்கு, பாட்டு போட வேண்டாம் போடலாமான்னு தெரியல. ஒரு பிரேக் விட்டுட்டு அன்றைக்கி பிளாக் டே அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அங்கே வந்து அன்னைக்கு பாட்டு எதுவுமே போடல. ஸோ தேஜுவோட சார் பாடின அந்த ஒரு வீடியோ மட்டும் ஒரு கிளிப்பிங் பண்ணி எடுத்தோம். ஸோ மறுநாள் வந்து நாங்கள் ஒரு சாங் போடலாம் சாரை பற்றி, அவருக்கு ஒரு டெடிகேட் பண்ணுற மாதிரி ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இது பண்ணோம். தலைமகனை கலங்காதேன்னு சொல்லிட்டு ஒரு சாங்கு, வானம் தொட்டு போனா அப்படின்னு ரெண்டு சாங் ரெடி பண்ணோம். ஸோ வானம் தொட்டு போனாங்கிறது நாங்கள் சாருக்கு டெடிகேட் பண்ணோம். சோ அதுக்கு மறுநாள் வந்து நாங்க சரண் சாருக்கு வந்து ஒரு சாங் எடுக்கிறோம் தலைமகனை கலங்க. அந்த சார் நாங்க சரண் சாருக்கு அனுப்பியிருந்தோம். அனுப்பிட்டு அவர் வந்து சொல்லியிருந்தார் அது மாதிரி இந்த பாட்டு இந்த அந்த பாட்டு அது வரைக்கும் ரொம்ப பெருசா நிறைய பேரு கேட்டோ இல்ல பாடியோ ஸ்டேஜ்லயோ நிறைய இருந்தது. அந்த பாட்டு வந்து பிக்கப் பண்ணி நாங்க சாருக்கு அனுப்பிவிட்டதுக்கு அப்புறம் சார் சொன்னார், இந்த பாட்டு எனக்கு ரொம்ப கன்சோலிங்கா இருக்கு, எனக்கு எங்க அப்பாவே எனக்கு பாடின மாதிரி இருந்த பாட்டு. நான் ஆக்சுவலி அந்த பாட்டு அவருக்கே பாடி வச்சுட்டு போயிருக்கிற மாதிரி ஒரு பாட்டு. அப்படி கிடைச்ச ஒரு பாட்டை எடுத்து நாங்க வந்து பண்ணோம். அது எந்த அளவுக்கு போச்சுன்னா எஸ்பிபி ஒரு காவியம்னு சொல்லி சாருக்கு வந்து தியேட்டர்ல ஒரு ஷோ பண்ணாங்க. அவருக்கு ஒரு டெடிகேட் ட்ரிபியூட் பண்ற மாதிரி ஒரு ஷோ பண்ணாங்க. அந்த ஷோல வந்து சரண் சாருக்கு ஸ்பெஷல் கிஃப்டா தேஜுவ கூப்பிட்டு சர்ப்ரைஸா அந்த பாட்டை தான் பாட வச்சாங்க. தேஜு போய் அந்த ஸ்டேஜ்ல பாடினாங்க. அந்த அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் ஒண்ணு அப்புறம் கிரியேட் ஆச்சு. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா க்ளோஸ் ஆயிட்டாங்க. இப்போய் சரண் சார் வந்து தேஜுவ அனிருத் சார், இமான் சார் எல்லாருமே வந்து அந்த வீடியோஸ் பார்த்துட்டு அவங்களுடைய பிளெஸிங்ஸ் வந்து தேஜுக்கு அனுப்பி வச்சாங்க. தேஜுக்கு அது ஒரு பெரிய, நாங்க வந்து இன்ஃபேக்ட் சுத்தி இருக்கிறவங்களுக்காக பண்ண ஆரம்பிச்சது, எங்களுக்காக ஒருத்தர் பண்ண ஆரம்பிச்சோம். கண்டிப்பா எல்லாரும் வந்து தேஜோட சாங்ஸ் பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, நிறைய என்கரேஜ் பண்ணுங்க தேஜோ வந்து அப்படின்றத வந்து நான் சொல்லணும். அண்ட் அவங்களோட பேரண்ட்ஸோட விருப்பமும் அதுதான். இந்த மாதிரி தேஜ் மாதிரி ஒரு ஒரு அழகான குழந்தை, நிறைய திறமை இருக்கிற இந்த குழந்தைய வந்து இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள் வச்சிருக்கிற எல்லா பேரண்ட்ஸுக்கும் தேஜு பேரண்ட்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள், அவங்க எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க. இவ்வளவு ஸ்ட்ராங்காக வந்து இந்த குழந்தையை இந்த அளவுக்கு வந்து வளர்த்தி அவளுடைய ஃப்யூச்சருக்காக வந்து அவ இவ்வளோ டேலண்ட்ஸ்ன்னு சொல்லலாம், ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்கிறத விட ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க அவளுக்கு இருக்கிற டேலண்ட்னால அவளை வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்கள், ஸ்பெஷல் சைல்டுனால ஐடென்டிஃபை பண்ணாதீங்கன்னு சொல்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து அந்த குழந்தையை கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து எல்லா பேரண்ட்ஸும் நினைங்க. அந்த எனக்கு தெரியும் எல்லா டிஃபிகல்ட்டிஸுக்கும் நடுவில் அவங்க சொன்ன மாதிரி வந்து ட்ரை அண்ட் ட்ரை
அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு டேலண்ட் வந்து ஒளிஞ்சிருக்கும். அந்த டேலண்ட்டை வந்து வெளிக்கொண்டு வந்து அவங்கள வந்து மகிழ்ச்சி படுத்தணும் அப்படிங்கிறது தான் வந்து பேரண்ட்ஸ் வந்து எடுத்துக்கேட்டால் சொல்லிகிட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி வந்து உங்களுடைய ஃபேமிலியை வந்து இன்டர்வியூ பண்ணினதில். அண்ட் எப்போவுமே வந்து காட் வந்து உங்கள் கூடயே இருப்பாங்க. கடவுளுடைய பிளெஸ்ஸிங் எப்போவுமே தேஜுக்கும் தேஜு ஃபேமிலிக்கும் அந்த பாசிட்டிவிட்டி இருக்கணும் அப்படின்ட்டு வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. Thank you. பிளஸிங் அண்ட் சப்போர்ட் தான் தேஜோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. எவ்வளவோ மீடியா விஜய் டிவில இருந்து ஆரம்பிச்சு மீடியா மெசன் அண்ட் நிறைய சேனல்ஸ் நிறைய சேனல்ஸ் அண்ட் சப்போர்டட் தேஜு. அந்த ஒரு அன்கண்டிஷனல் லவ் அண்ட் சப்போர்ட் தான் தேஜுக்கு வந்து கொடுக்குற ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட் அவங்க. சோ அது வந்து எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு டக்குன்னா சொன்ன எங்களை இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ எங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் யூ ஆல்சோ. பொறுமையா எங்க கூட ஜாயின் பண்ணி அழகழகான பாடல்களை பாடி எங்க எல்லோருடைய மனசையும் வந்து கொள்ளை கொண்ட தேஜு குட்டிக்கு காடோட பிளஸ் வந்து என்னைக்குமே உங்க கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் விடைபெற்றிருக்கிறேன் உங்ககிட்ட இருந்து. திஸ் இஸ் மீ பிரின்சியா. அண்ட் இன்னொரு நாள் இதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷலான ஸ்டாரோட உங்களோட வந்து நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். டான் தமிழொழியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.